சித்தன வாசல் சமண குகை குகை ஓவியங்கள் பூங்கா படகு சவாரி இவை அனைத்துமே நமது சித்தன வாசல் அருமையான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம்ங்க. இன்னைக்கு இதை தான் பார்க்க போகிறோம். இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க வீடியோ எல்லாம் கேட்பாங்க ஆத்துக்க. நம்ம பையன்தாங்க பேசுறாப்ல. இங்க வந்து டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுமா, இங்கதான் டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏ டிக்கெட் கேட்டு எடுப்போமா? சரியா, சித்தனவாசல் நுழைவுச்சீட்டு பெற்று செல்லவும். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சைலண்டா இருங்க. ஓகே வெயிட் பண்ணுங்க, டிக்கெட் எடுத்து கூப்பிடுறேன். அருமையான ஏரியா பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. பாருங்க அருமையான ஏரியா, உள்ள என்டர் ஆகிட்டோம். அஞ்சு மணிக்கு வந்து ஓவியங்கள்லாம் க்ளோஸ் தான், ஸோ நம்மளால் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் மற்ற இடங்கள் மலைகள் பார்க்கு எல்லாம் பார்ப்போம். ஓகே, அது அருமையாக இருக்க இடங்கள்லாம் பாருங்கள். உள்ள என்டர் ஆகிட்டோம், நான் கூப்பிட்றேன். குரங்கணிக்கு தான் நம்ம பார்க்குறாங்க. இது வந்து படகு சவாரி போகிறது, ஆனால் அந்த கொரோனா டைம்னால படகு சவாரி க்ளோஸ்டு. ஸோ ஆனால் பார்க் இருக்கு, ஆமாம் பார்க்கு பார்க்கலாம் வாங்க. இல்லை பாருங்கள் குரங்கெல்லாம் எவ்வளோ நிற்கிதுன்னு பாருங்கள். குரங்கு பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருந்தால் குரங்கு கொடுத்துருக்கலாம். ஹலோ, ஹாய் குட்டி குரங்கு, எங்கிட்ட சண்டை போட்டு நிற்குது ரெண்டு. இது பார்க்கு, பார்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம், அது க்ளோஸ் அஞ்சு மணிக்கு இருந்தால் உள்ளே போக முடியாது நினைக்கிறேன். பட் பார்க்குக்கு போகலாம். ஸோ இன்னொரு டைம் கண்டிப்பாக நம்ம மலைக்கு மேலே போகிறதா எடுக்கலாம் வீடியோ. ஓகேங்களா, இதுதான் அந்த படகு சவாரி, படகு சவாரி இடம். இப்போ படகு தான் கிடக்கு, நல்லா கிடைக்கும். ஆனால் படகு மட்டும் சவாரி கிடையாது. அருமையான ஒரு இடங்க, சூப்பராக இருக்குது. நல்ல இயற்கை காட்சிகள், பச்சை பசை பயங்கரமாக இருக்குது. பாருங்க வியூவர்ஸ், எவ்வளோ ஒரு அழகான அருமையான லொக்கேஷன்ஸ். உண்மையிலே ஒரு அற்புதமான மலைங்க. அப்பா ரொம்ப கஷ்டம் ஏறுறது, ஆனால் ஜாலியாக இருக்குது ஏறி வர. நல்ல ஒரு அருமை. ஆ டைம் ஆகிட்டு தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஆளாக இறங்கிட்டு இருக்காங்க உச்சிலேருந்து. ஆமாம், அதான் ஏறிட்டு இருக்காங்க, வந்துட்டுருக்காங்க. அதான் இந்த படகு சவாரி, அது அதான் பார்க்கு. அதுக்கப்புறம் அதுதாங்க, அதுதான் அந்த லாஸ்ட் எண்டு. ஆமாம், அது வரைக்கும் போயிட்டு வரலாம். இதில் வந்து இந்த குகை, இந்த சிலைகள், சிற்பங்கள், ஓவியங்கள்லாம் இருக்க அந்த மியூசியம் வந்து க்ளோஸ் தான். அதனால் வந்து இதுவே ஒரு பத்து நிமிஷத்தை கிளம்புன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி எல்லாரையும் அனுப்பிட்டுருக்காப்புல. கிளம்புகண்டு பாருங்க, கன்னோட தான் வராப்புல. காட்டு நரிகள்லாம் வரும்போது இந்த சைடு தெரியுங்களா? ஆமாம், அது மாதிரி லொக்கேஷன்ஸ் பாருங்க, வா சூப்பராக இருக்குது. நிச்சயமாக இது புதுக்கோட்டை மாவட்டங்க, சித்தன வாசல். நீங்கள் அது கூகுள் மேப்பில் போட்டாவே தெரியும், வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அருமையான இடம். அவ்வளோதான் கிளம்புண்ணா, மேலே போல மேலே போல. ஆமாம், டைம் முடிஞ்சான், அதான் சொல்கிறாப்புல. லொக்கேஷன்ஸ் மட்டும் மாற்றிடுவோம். அந்த லாஸ்ட் வரையும் போக வந்து மலை உச்சிக்கு போய் நின்று பார்த்தா இன்னும் லொக்கேஷன் சூப்பராக இருக்கும். ஆமாம், அழகான இடங்க, நல்ல ஒரு மன நிறைவாக மன அமைதியாக இருக்கலாம். உண்மையில் ஒரு பயங்கரமான ஒரு உடற்பயிற்சி, அதுவும் இந்த இது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு டெய்லி இப்படி வந்து ஏறி ஏறி இறங்கினாங்கன்னா சூப்பராக இருக்கும். 20 ரூபா 25 ரூபா டிக்கெட்டு மலைக்கு மேலே ஏறுறதுக்கு.
கூப்பிட்டு இருக்காப்ல கன்னோட இறங்கலாம் ஷூட் பண்ணலாம் நினைக்கிறேன் அடுத்து. ஓகே பஸ், இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு ஆட்கள் இல்லாதனால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலை. ஏன்னா இன்னும் சீக்கிரமே வந்து எடுத்துருக்கலாம். ஓகே, எனிவே அடுத்து கீழே போய் இந்த பார்க்கு படகு சவாரி போக முடியாது, இருந்தாலும் ஒரு விசிட் பண்ணுவோம். வாங்க, நிச்சயமாக அடுத்த டைம் வரும்போது அந்த சிற்பக்கலைகள், ஓவியங்கள், அந்த குகை, சாமி, கோயில் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஒரு ரெடியாக தலைவர் செக்யூரிட்டியை பேசி எல்லோரும் என்னங்க டைம் 6 மணி தாங்க, நீங்கள் 5:30 5:30 முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் வந்து சத்தம் போட்டு இறக்குறதை திரும்பி மக்கள் வந்து சத்தம் போட்டு போகிறாங்க. அது எவ்வளோ தூரம் வரீங்க விடமாட்டேங்கிறாப்புல, இருந்தால் நம்மளுக்கு வந்து வீம்பு கண்டே போகிறாங்க. ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு போய் பார்க்கலாம். வாங்க, நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல, போயிட்டு வருவோம். நல்ல வறுமையான லொக்கேஷன்ஸுங்க, இவ்வளோ தூரம் வந்து நமக்கு கிடைக்கலன்னு நினச்ச வாய்ப்பு கிடச்சிருச்சு கண்டிப்பாக. சூப்பர். அது எப்படி தான் இருக்கு போ, சின்ன சமணர்கள் தங்க நேரம் சொல்லிட்டு போறாங்க பாருங்க. சமணர் படுக்கை அந்த இடம் வந்து குகைக்குள்ள இருக்கும். ஒரு பெரிய வரலாற்று சிறப்புக்கு இடங்க இது வந்து உண்மையிலேயே. ஆமாம், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டைம் பார்த்தே ஆகணும். இதெல்லாம் நம்ம நாட்டில், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள்லாம் இந்தியாவில் 2வது ஒரு பெரிய இடம்னு சொல்லலாம். அதை அந்த அளவுக்கு நிறைய இருக்கு. வரலாற்று தெரியல நமக்கு, இருந்தாலும் இங்கே மாதிரி இடத்துக்கு வரும்போது தான் இந்த மாதிரி இடங்களில் நமக்கு நிறைய வரலாற்றுகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்படியெல்லாம் ஒரு அருமையான இடங்களில் இப்படியெல்லாம் வந்து சமணர்கள்லாம் இந்த மாதிரி ஒரு மலையில் குகைக்குள்ள வாழ்ந்துருக்காரு இருந்திருக்காங்கிறதுலாம் பெரிய ஒரு அதிசயம்தான். இன்னும் செக்யூரிட்டி கட்டி தான் இருக்காப்ல, போக முடியாது, டைம் ஆச்சுண்டு. நம்மளால போயிட்டு இருக்காங்க. சரியான சண்டையா இருக்கு. செக்யூரிட்டி சத்தத்தை போடுறாப்புல, அவரும் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பேரை கூட்டிட்டு ஏறி இறங்கி ஏறி இறங்கி வராப்புல, அதுக்காக சொல்கிறாரு. என்னோடய சுச்சுவேஷன் நினச்சி பாருங்க. அவரோட சொல்கிற நியாயம் தான், இருந்தாலும் நம்ம மக்கள் வந்துட்டாங்க, இவ்வளோ தூரத்தையும் வராங்க எல்லோரும் வெளியூர்லேருந்து. ஆமாம், நம்மளும் வெளியூர்லேருந்து தான் வரோம். அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஆசை இருக்காது பார்க்குறதுக்கு. அவர் தான் துறக்கணும் கேட்டு வராப்பில் நினைக்கிறேன். பாருங்க, வந்துட்டோம். எப்படி இருக்கு பாருங்க, மலைக்குள்ள எப்படிலாம் இருக்கு பாருங்க. சமணர் குகை, இந்த குகையெல்லாம் பாருங்க, குகையை பாருங்க. வருவார் அவர், வந்து திறப்பார் பாருங்க. சமணர் குகையா, அவர் சமண படுக்கை இந்த இடம் தானா? இதுக்கு தான் ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட் இந்த பாருங்க இருக்கு. அதுக்குள்ளதான் குகை இருக்கு.
சரிங்களா வந்துட்டோம் இதான் ஒரு தோன்று வரலாம் வாங்கண வாங்கண வந்தாச்சு இவ்வளோ தூரம் திறந்து விட்டு காமிச்சிட்டு போங்க இனி பேசுறதுக்கு இனி பேசுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை இவ்வளோ தூரம் வந்தாச்சு எல்லாம் படுகை அட வாங்க வாங்க ஆறு மணியா இருக்கீங்க வாக்குவாதம் பண்ணுற வாங்க எல்லாருமே பார்த்துடலாம் வந்துட்டா இவ்வளவு தூரம் சமணர் படுக்கை அண்ணன் இன்னும் துறக்க சண்டை போட்டுக்கு தான் இருக்காரு சரி உங்க சிரமம் புரியுது ஒன்னும் இது பண்ணிக்காதீங்க வாங்க வந்தாச்சு செப்பில் கழட்டிடும் செப்பில் கழட்டிட்டு உள்ள வரணுமா இதுதான் வந்து சமண படுக்கை பார்த்துக்கோங்க அதுக்குள்ள தான் ஆமாம் இது அவருக்கும் நேரம் ஆனதுனால அவர் சொல்கிறாங்க நம்ம கேட்கணும் ஸோ அதனால சும்மா உங்களுக்காக வந்தோம் பார்த்துட்டு நம்ம கிளம்புறோம் தம்பி அங்கே போங்க செருப்பை கழட்டு வாங்க நீங்கள் போடுங்க தம்பி இங்கே போடுங்க செருப்பா இது ஓகே சூப்பர் சமண படுக்கையில இப்ப நம்ம மக்கள் எல்லாம் படுத்து பாக்குறாங்க பாருங்க சரி போவோமா ஓகே இறங்கிட்டு கூப்பிடுறேங்க விவாஸ் இறங்கியாச்சு மலையை விட்டு இறங்கியாச்சு இன்னுமே ஆட்கள் இங்கே நிற்கிறாங்க உச்சியில் தெரியுங்களா ஒரு அழகான அருமையான வரலாற்று சிறப்பு மிக்க இரம்